அடுத்த லைன் வெச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். ட்ராவல் பிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு மொட்டை போட போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லுவோம்? கோட்டூர் குருசாமி கோயில். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போகிறோம். சரிங்களா, கோயில்கிட்ட போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம் கோயிலுக்கு, வந்துட்டோம் நினைக்கிறேன். அந்த போர்டில் பாருங்க, இருக்கும் குடின்னு போட்டுருக்கு. கோயில்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோயிலுக்கு தேவையான பழம், தேங்காய் பத்தி, வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் மொட்டையும் கூட போட்டுருக்காங்க. அந்த மொட்டை போட இடத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். இங்கே வந்து மொட்டை போடுறதுக்கு வந்து சீட்டு வாங்கணுமா? சீட்டு வாங்க போகிறோம். சீட்டு வாங்கிட்டு வந்துடுறது மொட்டை போடுறதுக்கு. சாமியை போய் மொட்டை போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து மொட்டை போட போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்படின்னா, மாலை கடையிலேயே கப்பு எல்லாமே கொடுத்து விட்டாங்க. மஞ்சள் எல்லாமே உதவிதா. இப்போ போய் மொட்டை போட்டுலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை போட போய் வந்துட்டோம். போட்டாச்சு. இப்போ வந்து தேங்காய் வாழைப்பழம் வாங்க போகிறோம். தேங்காய் வாழைப்பழம் வாங்க போகிறோம். இங்கே கழட்டிக்கிறோம். வந்து சாமி கூட்டிக்கிறோம், மந்திரிச்சு கூட்டிக்கிறோம். நாங்கள் வந்து தேங்காய் வாழைப்பழம், பூ எல்லாமே வச்சு மாலை எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ சாமி கும்பிடப்பெல்லாம் வாங்க. வந்து பொங்கல் நிறைய வைக்கிறாங்க. ஒரு பொங்கல் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, நேத்திக்கடன் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு வச்சு பண்ணுறேன். வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. நிறைய பூக்கல, சின்ன சின்ன முட்டா இருக்கு. அழகா இருக்கு. இங்க இருந்தா என்ன செய்யறாங்க? நல்லா காய வச்சு, செடியிலேயே காய வச்சு. இங்க வருங்க. சூப்பரா இருக்கு. இந்த பூவை வந்து என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் உடைக்க போறேன். எனக்கு தேவைப்படுது. செம்மையா இருக்கு. அடி தலையில வச்சுக்க. பெருசா இல்ல, இருக்கும் ஒரு போட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குமாம்மா. இங்கே பக்கத்தில் வந்து பூவை காமிக்குமாம்மா. நிஜமாகவே செம்மையாக இருக்கும். என் முகத்தை மட்டும் இருக்கும் போல. பூவே அவ்வளோ அகலமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, நேரில் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக, நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலையில் வைக்க முடியாது அவ்வளோதான். இல்லைன்னா நான் தலையிலே பிடிங்கி வச்சுருவேன். அந்தளவுக்கு இருக்குது.